ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். உங்கள் நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவலை நம்மளோட சேனலில் விளம்பரப்படுத்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமஸ்டிக் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங். நண்பர், நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பா. அந்த ரீசனுக்காக தான் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ் டொமஸ்டிக் அப்ளியன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்தில் இருந்தால் இன்றைக்கான ஜாப் வேகன்சி சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் குவாலிட்டி, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது நண்பா. ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எக்ஸாக்டாக இந்த கம்பெனி சென்னை புதுப்பாக்கத்துக்கிட்ட அமைச்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷர் இப்போ தான் படித்து முடித்து வந்திருக்கீங்க அப்படினாலும் ஓகே, இல்லை மேபி உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, வேலைக்கு எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, இந்த வேலைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வேலைக்கு எடுப்பதாக நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 18 வயசு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். இந்த கம்பெனியில் உங்களுக்கு ரூம் வந்து கொடுத்துட்றாங்க கம்மியான ப்ரைஸில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து ஒர்க்கிங் டைமில் ஃப்ரீயாகவே கிடச்சிரும், டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும், ஓடி வந்து ப்ரொடக்ஷனை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் எதுவுமே கிடையாது நண்பா, டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 50 நபர்கள் வேலைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து இது என்ன ரோலில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ உங்களை நாப்ஸ் ரோல் அடிப்படையில் வேலைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் நாப்ஸ் ரோல் அடிப்படையில் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு மெயினான விஷயம், எவ்வளோ செல் சேலரி இங்கே கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் அவங்க தெளிவாகி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 14,500 ரூபாயிலிருந்து 15,700 வரைக்கும் இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் இருக்கும் உங்களுக்கு சேலரி கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஜுவலாக சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் இருக்கும் உங்களோட சேலரி படிப்படியாக இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க எதுவுமே எடுக்காமல் போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. எந்த கம்பெனி போனாலும் சரி பேசிக்காக நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ், பேங்க் பாஸ்புக் உங்கள் பேரில் இருக்கணும். ஓகேங்களா? ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட் அப்படின்னு இந்த இடத்துல நாங்கள் எதை சொல்ல வரோம்னா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க, ஐடிஐ படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதிகபட்சம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ, டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி தான் உங்களோட அதிகபட்ச குவாலிஃபிகேஷன். ஸோ 10th அதிகபட்சம் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் உள்ள எல்லா மார்க்ஷீட்டுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட். ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகி விட்டுருக்கும். ஸோ ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் காய்ஸ், நீங்கள் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க. நம்மளோட சேனல் பேர் வந்து Job 7. நீங்கள் நம்ம சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது முதல் முன்னுரிமை என்பது கொடுப்பாங்க. அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நீங்கள் நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எல்லாமே வீட்டிலேருந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உடனடியாக வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணுச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே காய்ஸ், ஃபர்தராக வேறு எதாவது வேலை வாய்ப்பு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வேறு எதாவது வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் காத்துட்டுருக்கு வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனமாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வெளியே லட்சக்கணக்கான பேர் வேலையில்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பாய்.